இந்த ப்ராப்பர்ட்டியில் தான் நைட் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் பிரேயர் டீ பங்களோ. இந்த ப்ராப்பர்ட்டியோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, இந்த காட்டேஜ்லேருந்து வெளியே வந்து பார்த்தாவே முன்னாடி டேம் போகுது. ஆகஸ்ட் செப்டம்பர்லாம் இந்த டேம் ஃபுல்லாயிரும்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராப்பர்ட்டியில் மொத்தம் 3 காட்டேஜஸ் இருக்குது. இந்த காட்டேஜஸ் எல்லாம் புக் பண்ணுறதுக்கு ஆன்லைனில் மட்டும்தான் புக் பண்ண முடியும், டைரக்ட் புக்கிங் கிடையாது. இந்த ப்ராப்பர்ட்டியில் ஸ்டே பண்ணால் மட்டும்தான் டீ ஃபேக்ட்ரி விசிட் பண்ணுறதுக்கும் ப்ரைவேட் வாட்டர் ஃபால்ஸ் பார்க்குறதுக்கும் அலோவ் பண்ணுறாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு விசிட் பண்ண பிளேஸ் தாங்க டீ ஃபேக்ட்ரி. இந்த டீ ஃபேக்ட்ரியோட ஸ்பெஷலே, இன்னும் பழைய முறைப்படி தான் டீ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 2 நாள் ஆகுதான் டீ ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா இன்னும் அந்த விறகடுப்பில் தான் டீ ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம வந்திருக்கிற பிளேஸு வியூ பாயிண்ட்டுங்க. இப்போ நம்ம வந்துருக்கிற வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மகாராஜா மேட்டு. இங்கே லோக்கல் பீப்புள்கிட்ட கேட்டப்போ இது வந்துட்டு மகரஜோதி மேடுன்னு சொல்லி சொல்லுவாங்களாம். இது சபரிமலையோட மகரஜோதி தெரியறங்காட்டி தான் இது மகரஜோதி மேடுன்னு சொல்லி சொன்னாங்க. இதே அதே காலப்போக்கில் இருந்துட்டு இது மகாராஜா மேட்டுன்னு சொல்லி பேர் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது ஒரு டீ எஸ்டேட்டுக்குள்ளே போய் தான் போகுது. வேலி வருதுன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த வேலையை தாண்டம்னா தான் வியூ பாயிண்ட்டு. இங்கே ஃபுல்லாக மிஸ்டாக இருக்கிறங்காட்டி வியூ எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. உங்களுக்கு நான் அப்படியே டில் பண்ணி காமிக்கிறேன், எவ்வளோ மிஸ்ட் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு அந்த ஃபுல்லாக கிளியர் மே இன்னும் மேலே போவோம். மேலே போயிட்டு இன்னும் கிளியராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த வியூ காணும். பேஞ்சிட்டே இருந்துச்சுங்க. அண்ட் ஃபுல்லாக மிஸ்டாக இருந்தங்காட்டி சுத்தமாக வியூ பாயிண்ட்டே பார்க்க முடியல. இந்த சைடு கொஞ்சம் தூரம் போனால் வாக்கி டாக்கி கண்ட்ரோல் ஸ்டேஷன் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. சரி, அட்லீஸ்ட் வந்ததுக்கு அதையாச்சும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புனேன். இங்கே பாருங்க, இங்கே ஒரு பூச்சி இருக்குது. இந்த பூச்சி பேர் வந்துட்டு மில்லிப்பீடம். எப்படி ஊறிட்டு இருக்கு பாருங்க. ஐயோ, நல்லா வலிக்குதுங்க. இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா பழைய கோயிலாம். இது கட்ட கட்ட நிறுத்திட்டாங்களா, ரெண்டு ரீசன் சொல்கிறாங்க. ஒன்று ஹெவி விண்டான், இன்னொன்று அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்துட்டு இந்த லோக்கல் பீப்புளோட ஒரு பிலீஃபாக இருக்குது. அப்போ இங்கே வருவாங்களாம். இந்த இடம் தாங்க போலீஸ் ஸ்டேஷன் வாக்கி டாக்கி கண்ட்ரோல் ரூம். இந்த இடத்துலேருந்து தான் தேனி, கம்பம், மதுரை இந்த எல்லா மாவட்டத்துக்கும் ரேஞ்ச் கிடைக்கிற கண்ட்ரோல் ரூம் உடனே ஒன்று தான். அது எதாவது வாக்கி டாக்கி எதாவது மிஸ்டேக்னா இங்கேருந்து தான் ரெடி பண்ணுவாங்களாமா. இந்த வியூ பாயிண்ட்டு கீழே இருக்கிறது தாங்க கம்பம் வேலியும் சுருளி அணையும். இந்த வியூ பாயிண்ட்லேருந்து பார்த்தோம்னா தேனி டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் இன்னொன்று என்னென்னா, அங்கே நிற்கக்கூட முடியலைங்க, அவ்வளோ காற்று அடிச்சுட்டே இருந்துச்சு. அங்கே பாருங்கள், என் ட்ரெஸ் எல்லாம் எப்படி பறந்துட்டு இருந்துச்சுன்னு பாருங்கள் நீங்களே. அடுத்து நாங்கள் போன பிளேஸ் தாங்க பிரேயர் வுட் ப்ராப்பர்ட்டியோட ப்ரைவேட் வாட்டர் ஃபால்ஸ். இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டு ஊத்தேரி வாட்டர் ஃபால்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இங்கே எல்லாருனாலையும் போக முடியாதுங்கிறாங்க. ஏன்னா ரொம்ப ரிஸ்கி, அனிமல்ஸ் அப்பப்போ வரும், ஸோ தண்ணி ஃப்ளோவும் ஜாஸ்தியாக இருக்குங்காட்டி இங்கே யாரும் அலோவ் பண்ணுறது இல்லையா.
அப்புறம் போனோம்னா இன்னும் கீழே ஃபுல்லாமே போயிட்டே இருக்கு. இதுக்கப்புறம் போக வேண்டாம், ரொம்ப தண்ணி ஃபுல்லோ ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் இங்கேயே இருக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் எக்ஸ்ப்ளோர் ஆகாத பிளேசஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அன்டில் தென், பாய் ஃப்ரம் தர்மா.